நம்ம பார்க்க போறதும் ஒரு ஹீரோயின் பத்தி தான். ஓகே. இவங்க யாருன்னா தமன்னா. தமன்னா பத்தியா? தமன்னா ஓகே. பத்தி, தமன்னா வந்து 2005ல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அண்ட் இப்ப வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. கேடி படம் தானே? ஆமா ஆமா, கேடி படத்தின் மூலமா ஓகே. இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. இப்ப வரைக்கும் நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காங்க. வீரம் படத்துல வந்து ஹீரோயினா நடிச்சாங்க ஆமா, இல்லையா, தல லாஸ்ட்டா. கூட ஜோடி சேர்ந்தாங்களே. ஆமா, இவங்க என்னன்னா தெலுங்குலயும் நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தெலுங்குல ஒரு படம் கமிட் ஆயிருக்காங்களாம். ஓகே. அந்த படத்துக்கு வந்து 1 crore, 1 crore சேலரியா? ஆமா, 1 crore வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணோடனே அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காரு, 1 crore சேலரிக்கு பதிலா எனக்கு வந்து நிறைய வீடு இருக்கு, அந்த வீட்டுல ஒரு வீடை வந்து உங்க பேருக்கு நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பங்களாவா? ஆமா, ஒரு ஒரு வில்லா. ஓகே, ஒரு பெரிய வில்லா ஒண்ணு உங்க பேர்ல நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது யோசிச்சு பாத்துருக்காங்க. யோசிச்சுட்டு ஓகே, பணமா வாங்கினா டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும், இப்படி வீடா வாங்கிடலாமே, ஃபியூச்சர்ல கூட யூஸ் ஆகும் இல்லையா? ஆமா இல்லையா, லேண்ட் வேல்யூவேஷன் ஏறிட்டே போகும். ஆமா, இப்ப இருக்கிற விலையை விட ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா போகும். சோ இது கூட ஒரு நல்ல ஐடியாவா தானே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிருக்காங்களாம், இப்ப இனிமே வந்துட்டு நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம், சேலரிக்கு பதிலா அசையா சொத்தா வாங்கி போட்டுக்கலாம். இப்ப ஹீரோயின்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு ஒரு புதிய ட்ரெண்ட வந்து இவங்க கிரியேட் பண்ணி விடுறாங்க நினைக்கிறேன். இனி அடுத்தடுத்து ஹீரோனே யோசிப்பாங்க, தமன்னாக்கு இந்த மாதிரி சான்ஸ் நல்லாதான் இருக்கு, நம்மள நம்மள வந்துட்டு இந்த மாதிரி பண்ணா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க.